இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போம். சங்கீதம் 32:1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ, எவனுடைய ஆவியில கபடம் இல்லாமல் இருக்கிறதோ, அவன் பாக்கியவான். ஒரு ஆமென் சொல்லுவோமே, கரங்களை தட்டி கர்த்தருமே சொல்லுவோமே. கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமே. ஆமென். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் போடுற பழகம் உண்டு? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவைகளுக்கும் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் போட்டு வாங்க ஆரம்பிக்கணும். நம்ம எங்கே ஸ்தோத்திரம் சொல்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொந்தக்காரை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ப்ரைஸ்லாட். இது எங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற அவங்கள பார்த்தா மட்டும்தான். இதே ஆஃபீஸில் போனால் உன் நிலமை வேறு மாதிரி போயிடும். ராமேன் சொல்லுவோமே. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு மிஷினரி, ஸ்தோத்திரம் யாருக்கு போடுறோமா? உங்களை பார்த்து நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். சகோதரியை பார்த்து நான் ஸ்தோத்திரம் யாருக்கு போடுறேன்? நான் சகோதரியை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்கிறேன். அவங்க என்ன பார்த்து ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க? இப்போ அவங்க யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, நான் யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுமே. நான் இவங்களுக்கு சொல்லலை, கர்த்தர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறோம். ராமேன் சொல்லுவேன். பிடிக்காதவங்க வந்தால் எப்படி சொல்லுவோம் ஸ்தோத்திரம்? அந்த ஆத்திரமாக சொல்லுவோம் ஸ்தோத்திரத்தை. எப்படி அது மாமியார் மருமகள் அந்த வேறு வழியேலன்னு அந்த கல்யாணத்தில் சந்திப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப தூரம் ரொம்ப நாளுக்கு ரொம்ப மீட் பண்ணிட்டு பிறகு எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ராமேன் சொல்லுவோமே. அந்த மூஞ்சிட்டு திரும்பிக்கும் டப்புன்னு. நம்ம நினைப்போம் அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலை, தேவனை என்ன பண்ணுறோம், நம்ம அசிங்கப்படுத்துகிறோம். ராமேன் சொல்லுவோமே. இப்போ பக்கத்தில் இருக்கங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். யார் இந்த பக்கம், ஜென்ஸ் பக்கம் திரும்ப மாட்டுறாங்க. ஆமேன். வலையிலேயே சொல்லுவேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்களே. இப்போ சத்தமா தேவனுக்கு சொல்லுகிறோம். ஒரு பிரதர், இந்த பேடு வாசிக்கிற பிரதர், என்ன பாஸ்டர் சர்ச்சில் முட்டிலாம் போட வைக்க மாட்டுறீங்க? ஏன்னா மாதா டிவியில் ஒரு சேனலை பார்த்து எல்லாரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு பிரதர் கமாண்ட் கொடுக்குறாரு, கேமரா பிடிக்கிறவர், இல்லடா பாஸ்டருக்கு வந்து நம்ம ஜனத்தை கஷ்டப்படுத்த பிடிக்காதரா. வராமின்னு சொல்லுவேமே. எங்கே அவன் சொல்லி போட விட்டுற போகிறாரு? அவன் பிரச்சனை அவனுக்கு. நம்ம ஜெபம் பண்ணுறதில்ல, ஸ்தோத்திரம் போடுறதில்ல, முழங்கால் போடுறதில்ல. ஆமேன். ஒரு அலையிலேயே சொல்லுவேமே, ஒரு அலையிலேயே சொல்லுவேமே. கரங்களை தட்டி கத்திரமே செலுத்தும். அந்த வசனத்துக்குள்ளே வருவோம், படிப்போம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ, அவன் பாக்கியவான். ஒரு ஆமென் சொல்லுமே. உன் பாவங்கள் முழுமையாய் மன்னிக்கப்பட்டன வா. அதுதான் கேள்வி இன்னைக்கு. என்னது? உன் பாவங்கள் முழுமையாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டு மன்னிக்கப்பட்டாரா? உண்மையே பாவத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு மன்னிக்கப்பட்டார்னு சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஆமேன் சொல்லுமே. மீன் அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிப்போமா. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ, அவன் பாக்கியவான். ஒரு ஆமேன் சொல்லுமே. உன் பாவங்களை யார் கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. ஆமேன். ரெண்டாவது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர், முதல் வசனத்தை படிப்போமா. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதலும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சோ, அவன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம பாக்கியவான பாக்கியவதி இல்லையா சொல்லுங்களேன். நேற்று ஒரு சகோதரின் சாட்சியை கேட்டேன். அந்த சகோதரி யார் என்றா இங்க கவனிங்க, ஒரு ஊழியக்காரோட பிள்ளை, வயசு ஒரு 23 வயசாவது, முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கு. வராமேன்னு சொல்லுமே. ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி, ஊழியக்கார் புள்ளனா எப்படி இருக்கும், ஜபத்தோடு தான் வளர்ந்துருக்கும். ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை. வராமேன்னு சொல்லுமே. பெண் குழந்தை பிறக்குது, குழந்தைய பிறத்தாச்சு, அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண் சந்தோஷம் அவங்க கேட்டது போல் கிடச்சிச்சு.
இந்த மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஜன்னி வருது. ஒரு ஆமேன் சொல்லுமே. அந்த சகோதரி இறந்து போகிறாங்க. எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை. இவங்க இறந்து போன நிகழ்ச்சியை கேட்ட உடனே அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் இறந்து போயிட்டேன், என் கை அப்படியே ஜில்லுன்னு வருது, என் உடம்பை விட்டு தனியாக வந்து நிற்கிறேன், என் உடம்பு இங்கே படுத்துன்னு இருக்கு, பக்கத்தில் வந்து நிற்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுமே. அவங்க அம்மாவும் கணவரும் தகப்பனாரும் எல்லா கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், நான் எங்கேயும் போல சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அந்த குரல் அவங்களால யாருக்கு போக முடியல, பெற்றோருக்கு போக முடியல. இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த மூணு நாள் இருந்த அந்த குழந்தைக்கு பசி எடுக்குது. என்ன எடுக்குது? பசி எடுக்கிறதுக்கு அந்த குழந்தையை தூக்கிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த வார்டில் இருக்க ஒவ்வொருத்தரையே கெஞ்சுறாங்க, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பால் கொடுங்களேன், இந்த பிள்ளைக்கு பால் கொடுங்களேன். ஒருத்தரும் கொடுப்பதற்கு மனதில்லாமல் இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, ஏம்மா எங்கே போகிற, நான் இருக்கேன், என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும், நீ ஏன் எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளையை தொட முடியல, பார்க்க தான் முடியுது. கதறி அழுகுறாங்க. உறவுகள்லாம் வந்து சேர்ந்துச்சு, எங்கெங்கே இருக்கிற உறவுகள்லாம் வந்துடுச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதற்கு, மார்ச்சரி அனுப்புவதற்கு, அங்கே போகிறதுக்கு, அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல கரண்ட்டு கட்டதுனால கொஞ்ச நாள் இங்கே அப்படியே இழுத்துன்னு இருக்காங்க, மரித்து போயிட்டாங்க. இந்த ஆவி என்ன பண்ணுது? நம்மளாம் செத்தா எங்கே போவோம் சொல்லுங்களேன். நான் பரலோகத்துக்கு போவோம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஒன்று, ரெண்டு. அம்மா உங்கள் வாயின் வார்த்தையின் படி ஆக கிடவுது. பரலோகத்துக்கு எத்தனை பேர் போவீங்க, கை தூக்குங்க. இன்னும் ரெண்டு பேர் தான். அப்போ நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, ஒன்று ரெண்டு, திருப்பி அப்போ தான் மூணு தான். எங்கே ஒரு பேச்சுக்காவது கை தூக்குங்களே, தூக்குங்களே, நான் பரலோகத்துக்கு போவேன். ஆமாம், இங்கே பரலோகத்துக்குள்ளே போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு தேவ தூதர்கள் அந்த சகோதரியை என்ன பண்ணுறாங்க, ஒரு பத்து நாள் இங்கேயே சுற்றினு இருக்காங்களே, இங்கே சரி செத்த உடனே அந்த ரெண்டு தேவ தூதர்களும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என்ன பண்ணுறாங்க, தர தரன்னு எடுத்துன்னு போகிறாங்க. தேவதூதர்கள் கேட்குறாங்க, என்னை ஏன் இங்கே போகிறீங்க? நான் ஊழியக்காரோட பிள்ளை. நான் என்னது சொல்லுங்களேன், ஊழியக்காரோட பிள்ளை. எதுக்கு என்ன இப்போ இட்டுனு வந்தீங்க? என் பிள்ளை அங்கே அனாதையாக இருக்கு, என் கணவர் அனாதையாக இருக்கிறார், என் உறவுகள் அனாதையாக இருக்கு. அங்கே ஊழியக்கார் என்ன பண்ணுற, முழங்கால் போட்டு பத்து பேரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க, என் பிள்ளை எந்திக்கணும் எந்திக்கணும்னு. இவ்வளோ ஊழியம் பண்ணதுக்கு தான் என்ன போவீங்களான்னு ஸ்ட்ரைட்டாக எடுத்துனோம்னா ஒருத்தர் புக்கு அடிச்சுட்டு உட்காந்துன்னு இருக்காரா. அந்த புக்கு பேர் என்ன? எத்தனை புக்கு உண்டு? அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு, கோல்டு கலரில் இருக்கான். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பாருங்க, என் பேர் இருக்கும் அதில். நான் எவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்கேன், என் சண்டே ஸ்கூல் எடுத்திருக்கிறேன், அநேக நேரம் எங்கள் அப்பா கூடயே இருந்திருக்கிறேன், அநேக உலக காரியத்தை நான் வெறுத்திருக்கிறேன், என் பாவங்கரு என் பாவத்தில் இருக்காது, இந்த புக்கில் என் பேர் இருக்குன்னு இவங்களும் துரட்டுறாங்க. இந்த புள்ள சொல்லுதுன்னு ரெண்டு தேவ தூதர்களும் என்ன பண்ணுறாங்க, கடைசி பேஜ் வரையும் பார்த்துட்டு உன் பேர் இல்லைம்மா அப்படின்னு. அந்த புள்ளைக்கு தாரையாக இருக்கு. திருப்பி அந்த புள்ளை இட்டுன்னு போயிட்டு ஒரு இடத்துல போனால் அங்கே நியாயப்பிரமாண புக்குன்னு ஒன்று இருக்கான். என்னது ஃபஸ்ட் என்ன புக்கு? இப்போ நியாயப்பிரமாண புக்குனா என்ன? உன் ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் உன் பயோடேட்ட, ஆதார் கார்டில் கை வச்ச என்னென்ன வருது, எந்தெந்த பேங்க்கில் லோன் வாங்கின, நீ என்ன இருக்கிற, உனக்கு என்ன குறை இருக்கு, எல்லாமே காட்ட ஆரம்பிக்கிறது. அங்கே சொல்கிறாங்க, நீ செஞ்ச பாவத்தெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லி. இவங்க சொல்கிறாங்க, அங்கே நான் நிறைய வாட்டி என்ன பண்ணிட்டேன், நான் பாவ அறிக்கை செஞ்சிட்டேன், நான் பாவமே செய்யறதில்லை, நான் ஊழியக்கார பொண்ணு. அந்த கெத்தில் போய் நிற்கிறாங்க. அங்கே போனால் தான் தெரியுது, சின்ன சின்னதாக யாரையாவது திட்டுறது. அந்த சகோதரி மாமியாரை அசட்டை பண்ண காரியமும் அந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கான். ஒரு ஆமேன் சொல்லுவேன். மாமியார்கிட்ட மரியாதை கொடுக்க போகிறாங்க, அசட்டை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த காரியமும் எழுதியிருக்கான். மாமியார் மாமனார் மருமகனும் மனசுக்குள்ளேயே திட்டின காரியமும் எழுதப்பட்டிருக்கான். அவங்க லிஸ்ட்டாக படிக்கும் போது சின்ன வயசுலேருந்து இதுவரை செய்த தப்பெல்லாம் சொல்லும் பொழுது கதறி அழுகுறாங்க. அதில் கொலையும் செய்யப்பட்டிருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. யார் யார் இந்த புள்ள? ஊழியக்கார புள்ள. ஒரு ஒரு பாவம் வரும்பொழுது கடைசியாக நீ கொலை செஞ்சிருக்கேன்னு வருது. ராமேன் சொல்லுவேன், ஒரு சோதனை சொல்லுவேன்.
ஹாப்பியா சொல்லுங்களேன். ஆமென். இங்க இந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியல. இந்த பிள்ளைய நீ செய்த பாவத்துக்கு எங்க போனோம்? நரகத்துக்கு தான் போன. ஆரோகத்தை சொல்றாங்களாம். அதுவரையும் யாரையும் பார்க்கல. இயேசு கிறிஸ்து யாருமே அங்க இல்ல. உடனே கருப்பா ரெண்டு பேர் கட்டக்கரைன்னு குண்டா வர்றாங்களா, வந்து தர 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 தரன்னு பிடிச்சி எடுத்துட்டு போறாங்களா. போ போ போ, புகை மண்டலம், அந்த புகை நெடி நாத்த எடுக்குதான் உள்ள, தேலும் பாம்பும் அப்புறம் விஷ கொடுமையான சில காரியங்கள், அழுகி போன சடலங்கள், அப்புறம் புழு போல் நெடிக்கிறது போல இந்த இந்த மாம்சத்தை, இந்த ஆவியில் ஒரு மாம்சம் இருக்கான், அந்த மாம்சத்தை துன்புறுத்தி கொண்டிருக்கு. அழுகுறாங்க 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 அழுகுறாங்க. அந்த உள்ள இருக்க ஸ்மெல்லு கொமட்டிக்கிட்டு வருதான், நிக்க முடியல அஞ்சு நிமிஷத்துக்கு மேல. அந்த சகோதரி உள்ள அழுகுறாங்க, ஐயோ நான் செஞ்சதெல்லாம் தப்ப, ஐயோ இன்னும் ஒரு வாட்டி அங்க கிட்டு போறேன். தூரத்தில் சொல்றாங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இனிமேட்டு அதை போய் என்ன பண்றேன், ஒழுங்கா இருக்கேன், இனிமேட்டு ஒழுங்கா இருக்கேன், இனிமேட்டு ஒழுங்கா இருக்கேன். உன் சான்ஸ் முடிச்சு போச்சு. மற்றவங்களாம் 100 வயசு 80 வயசு வரையும் சான்ஸ் கேட்டிருக்காங்களே, எனக்கு மட்டும் என் சீக்கிரம் பிடுங்கிறீங்க. என் குழந்தை அங்க பசியில இருக்கு, அங்க அனாதையா இருக்கு, கொஞ்சம் அனுப்புங்க கொஞ்சம் அனுப்புங்க கொஞ்சம் அனுப்புங்க. ஒருத்தரும் கேட்கல. 2 மணி நேரம் கொடிய நரக வேதனை. திருப்பி 2 கருப்பா உருவம் வருதான். அவங்கள பிடிச்சிக்கிட்டு பொருள் திடீர்னு அந்த கருப்பு உருவம் மாறி போய் திடீர்னு பார்த்தா பயங்கரமாக வெளிச்சமா, அந்த வெளிச்சத்து மத்தியில் இயேசு கிறிஸ்து உட்காந்து கொண்டிருக்கிறான். கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துவோம். அந்த இயேசுவின் முகத்தை இவங்களை இந்த சகோதரர் பார்க்க முடியல, கண்ணு கூசுது. இயேசப்போட வார்த்தை வருதான், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஒரு ஆமென் சொல்லுவேன். என்னது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன சொன்ன உடனே தான் இயேசு கிறிஸ்துவின் கண்களை இந்த சகோதரிகள் பார்க்க முடிஞ்சதான். இயேசு கிறிஸ்து அவ்வளவு அழகா இருக்காரு. அவங்க சொல்றாங்க, வர்ணிக்கிறாங்க, நீ போமா போ, உன் பிள்ளைக்கு நீ என்ன பண்ண சேவை செய்யும் சொல்லும் போது இவங்க கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. இயேசப்பா நான் எல்லாம் பாவம் செஞ்சு ஒத்துக்கிறேன், நான் எந்த கொலையும் செய்யலையே. என்னது? நான் எந்த கொலையும் செய்யலையே, ஆனா அந்த புக்கில் கொலை செஞ்சிருக்கிருக்க. அப்ப சொல்லியிருக்காங்க, நீ கருசிதவி பண்ணிருக்க. இந்த சகோதரி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. முதல் குழந்தை பிறப்பதற்கு அழகு ஒரு தடையா இருக்கிறதுனால தங்கின குழந்தையை கருசிதவி பண்ணியிருக்காங்க. ராமன் சொல்லுவேன், இதுவும் பாவம் என்று, இதுவும் கொலைக்கு சமமான காரியம் எழுதப்பட்டிருக்கு. இந்த சகோதரி இந்த காரியத்துக்காய் குறித்து ஜபம் பண்ணதில்லை, மன்னிப்பு கேட்டதில்லை, எந்த காரியம் செய்ததில்லை. இது நிமித்தமாய் நரகத்தின் வாசல் திறக்கப்பட்டன. ஒராமேன் சொல்லுவேன். இப்போ அந்த 2 மணி நேரம் கழிச்சு கத்தர் அங்கே விடுதலை கொடுத்தோன்னையும் மார்ச்சுரிக்கு எத்தனை போய் வாசலில் நிற்க வைக்கிறாங்களா, அந்த பிள்ளைக்கு உயிர் வர ஆரம்பிக்குது. டப்புனு எஞ்சி நிற்கிறான். ஒராமேன் சொல்லுமே. டாக்டர்லாம் பயந்து போனார்களா, 2 மணி நேரம் உயிர் போன இந்த சடலத்தில் எப்படி உயிர் வந்தது? நீங்க வணங்குற தேவன் உயிருள்ள தேவன். ராமன் சொல்லுமே. அவங்க பாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க அப்பா ஒரு 4 ஊழியக்காரங்களை வச்சு அந்த வாசல்ல, சவகடங்கு வாசல்ல உட்காந்து என் பிள்ளை உயிர் தரணும் ஜபம் பண்ணிருக்காரு. அந்த ஜபத்தை கத்தர் கேட்டு உயிரை கொடுத்திருக்காரு. ராமன் சொல்லுமே, பிள்ளையின் ஜபத்தை கேட்கல. யார் ஜபத்தை கேட்டிருக்காரு? ராமன் சொல்லுமே. இப்ப அந்த சகோதரி சொல்றாங்க, இனிமேட்டு என் மாமியார் என்ன திட்டுவனா, ஒன்னு ஏதாவது சொல்றாங்கன்னா எனக்கு முன்னாடி அந்த ஜீவ புஸ்தகமும் நியாயபிரமான புஸ்தகம் தான் வருது. வராமே சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை உண்மையா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனா? நம்ம எல்லாம் பாவரிக்கை செய்வோம். இன்னைக்கு திருவிருந்து என்ன போன வாரம் திருந்து எல்லாம் பாவரிக்கை செஞ்சிருப்பீங்க. ஆனா முழுமையான பாவரிக்கை எத்தனை பேர் செஞ்சிருப்பீங்க? நான் இந்த பாவத்தை நாளைக்கு செய்வேன் தெரியும், இங்க வீட்டுக்கு போனோட அந்த பாவத்தை செய்வேன் தெரியும், ஆனா நீ அறிக்கை செய்வ நான் விட மாட்டேன். உன் இருதயத்துக்கே தெரியும் அந்த பாவத்தை நான் மீண்டும் மீண்டும் நான் செய்வேன் என்று. உண்மைதானே? ஆமா சொல்லுங்களே. ஒரு ஆமேன். நீ அந்த பாவத்தை விட்டாதான் உனக்காய் ஒரு ஜீவ புஸ்தகம் உனக்காய் எழுதப்பட்டிருக்க. உனக்காக ஒரு நோட்டு முடிஞ்சு அடிஷனல் பேப்பர்லாம் வாங்கி வச்சுன்னு இருக்காங்க, அவ்வளவு பாவம் செய்து கொண்டே இருக்கும். இந்த ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுதப்படாதபடி இருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு பாவங்கள் வசனம் படிங்க, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ.
ஆமென். உன் பாவங்கள் உண்மையாக மன்னிக்கப்பட்டனவா? மூடப்பட்டதா? கர்த்தர் கேட்கிறார். சபைகளில் காது உள்ளவன் கேட்க கடவுது. உண்மையாவே உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? உங்க இருதயத்தை கை வச்சு சொல்லுங்களேன், நான் உண்மையாக செய்த பாவத்தை நான் விட்டுட்டேனா? முழுமையாக என் பாவ அறிக்கையை நான் செஞ்சிட்டேனா? இல்ல அறிக்கை செஞ்சு உண்மையா விட்டுட்டேனா? இன்னும் வாலிப பசங்களுக்கு கண்ணு போறது போயின்னு தான் இருக்கும். பைக் ஓட்டினாலும் ஒரு பொண்ணு அப்படி ஸ்கூட்டில போனா வராமேன்னு சொல்லுவேன். ஒரு பைக்காரங்க சொல்றாங்க, பைக் கம்பெனி, என்னதான் பைக்கு காஸ்ட்லியான பைக்கு, என்ன பைக்கு காஸ்ட்லியான பைக்கு, அதாவது புல்லட் வந்து மற்ற எல்லா வண்டியும் 150 cc அவ்வளோதான், புல்லட் பார்த்தீங்கன்னா 500 cc வரையும் இருக்குது. இன்னும் ஒரு காஸ்ட்லியாக புக்காட்டி இல்லை பிஎம்டபிள்யூலாம் வாங்கினா ஒரு ஒரு பைக் 20 லட்சம் ரூபா. எவ்வளோ வாங்கினாலும் அது சிசி 2000 cc இருக்கட்டும், அப்படி எவ்வளோ தான் வாங்கினாலும் சரி, 100 cc உள்ள ஸ்கூட்டியை பார்த்தா நம்ம வண்டி ஸ்லோவாக தான் போகும். பையன் போயினே இருப்பான், அங்கே ஒரு பொண்ணு ஸ்கூட்டி போன உடனே இந்த வண்டி அப்படியே ஸ்லோவாக போகும். ராமின் சொல்லுமே, அப்போ யாருங்க ஸ்பீடாக போகிற? 100 நீ என்ன தான் வண்டி வாங்கினாலும் அந்த ஸ்கூட்டி பின்னாடி தான் போக போகிற. என்ன தான் ஜெபம் பண்ணாலும் கண் இப்படியே போயின்னு இருக்கோம். நம்ம ஜெபம் பண்ணுறது யாராக பார்க்குறாங்களா? ஆமே. அன்பு தேவ பிள்ளைகள், நீ விசுவாசித்தினா தேவ மகிமை காண முடியும். யாரோருக்கு நெஞ்சு வலி இருக்கு, கிறிஸ்து இயேசு நாமத்தில் இந்த நெஞ்சில் போடப்பட்ட தடைகளை உட்டை தருகிற மாட்டோமே. ராமின் சொல்லுவேன். அப்போ கத்த சொல்லுகிறார், முதலா நீங்க செய்யற பாவத்தை விட்டுறீங்களா? நம்ம வாலிப பசங்களை தான் மேல நம்ம டார்கெட் எல்லாம் எங்க இருக்கோம்னா, வாலிப பசங்க மேலதான் இருக்கோம். இவங்க தான் அதிகமா பாவம் இல்ல, நம்மளும் ஏதாவது ஒரு காரியம் இன்னைக்கு பொருத்தனை பண்ணுவோம். நியூ இயர் அன்னைக்கு நியூ இயர் வந்துட்டாவே ஒரு பொருத்தனை வரும், இன்னில இருந்து நான் கோவப்பட மாட்டேன் சொல்லி முடிப்பீங்க. சாப்பாட்டுல உப்பு ஜாஸ்தி இருக்கும். ராமன் சொல்லுமே, அன்னைக்கு நியூ இயருக்கு ட்ரெஸ் வந்திருக்காது, கோவப்படாம இருப்போமா? சத்ரு நான் கோவப்படக்கூடாதபடி, சரி நான் கோவப்படும்படியா என்ன பண்றான் வகை தேடி வர நீங்களே சொல்லிக்கிறது. யார் மேல பழி போடுறோம்? நம்ம என்ன பாவம் செய்யறோமோ அதை தான் மீண்டும் மீண்டும் என்ன பண்றோம், முழுமையாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கல. இந்த சகோதரி ஊழியக்கார் பெண், அந்த பிள்ளைக்கு என்ன தெரியல, எப்பயோ செய்த கரிசிதைவு மரணத்திற்கு நேராக கொண்டு போயிட்டு. நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேரை கஷ்டப்படுத்திருப்போம், ஒன்றும் இல்லை ஒரு 4 நண்பர்கள் இருக்கிறோம்னா ஒரு நண்பரை கிண்டல் பண்ணுவதற்காக நம்மெல்லாம் சிரிப்போம், ஆனால் அந்த நண்பன் இருதயம் கஷ்டப்படுது யாராவது பார்த்துருப்போமா? ஆமை. நண்பு தேவப்பிள்ளை, நம்ம என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமோ அது அப்படியே தான் இருக்கு, உண்மையாவே மன்னிக்கப்படலை. ஏன் நீ உண்மையாக அறிக்கை செய்யலை? கத்தர் சொல்றாரு, ஏன்பா நீ கொடு, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆசிட் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், அப்புறம் என்ன கிளீனிங், லைசால் வச்சிருக்கேன், நீ பாவத்தை கொடுத்தீங்கன்னா நான் கழுவத்துக்கு ரெடியா இருக்கேன். ஆனா நம்ம என்ன சொல்றோம், இந்த சட்டை நான் கொஞ்ச நாள் போட்டுக்கிறேன், இந்த மீதி இருக்க சட்டை எல்லாம் என்ன பண்ணுங்க, நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ் வாங்கினது வாங்கின மாதிரியே இருக்கும், துவைச்சு அழகு போயிட்டு அதை என்ன பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒரு சில ட்ரெஸ் நீங்களே போட்டுக்கிறீங்க, அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்றதுல கைட்டு கத்திட்ட கொடுத்து அதை துவைச்சு கொடுக்கறது ரெடியா இருக்காரு. மற்றதெல்லாம் கொடுத்தாலும் சில காரியங்களை விட்டு கொடுக்காதபடி இருக்கீங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ராமன் சொல்லுமே, இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்கள் இருதய கதவுகளை கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார். ராமன் சொல்லுமே, சத்தமா சொல்லுங்களேன், கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமே. நம்ம ஏன் இந்த மீறுதலான பாவங்கள் சில காரியங்களை விட மாட்டோம்னா, நம்ம வீட்டில் 5 வகையான கதவுகள் உண்டு. ராமன் சொல்லுமே, அந்த கதவுகளை சரியா பூட்டலன்னா என்ன இருக்கும், பீரோ கதவு சரியா பூட்டலன்னா பொருள் காணா போகும். வீட்டு கதவு சரியா போட்டாம வெளியே போயிட்டு வந்து போயிட்டு வருவோமா? பூட்டின கதவு என்ன பண்றாங்க, வெல்டிங் போட்டு வெட்டுற கதை, நீ நல்லா என்னதான் பண்ணாலும் என்ன நடக்கும், திருடிடுவாங்க. ஆனா நம்மளை கத்தர் 5 கதவுகளை கத்தர் இந்த நாள் என்ன பண்றாரு, சுட்டி காட்டுறாரு. முதலாவது கதவு சிந்தனை என்ற கதவு. ராமன் சொல்லுமே, நீ கரெக்டா பூட்டி வைக்கலன்னா தேவையில்லாத ஆட்கள் உள்ள செல்ல ஆரம்பிப்பாங்க. ராமன் சொல்லுமே, கை தலையில வைங்கள, அப்பா இந்த கதவை மூடுங்க, அப்பா நீர் மட்டும் இந்த கதவை தரங்க, உனக்கு மட்டும் நான் திறக்கிறேன் ஆண்டவரே, மத்த யாருக்கும் இல்லை, எந்த பொண்ணுக்கும் எந்த பையனுக்கும் எந்த ஆசைக்கும் எந்த அழகுக்கும் எந்த குழுக்கும் வேண்டாம் ஆண்டவரே. ராமன் சொல்லுமே,
ரெண்டாவது கதவு என்ன கதவா இருக்கும்? முதல் சிந்தனை, இரண்டாவது கண் என்ற கதவு. வராமன் சொல்லுமே, பாவம் கண்கள் வழியாய் உள்ள போய் கிரியை செய்து வெளியே என்ன வருது? வாய் வழியா வருது. கண்ணை பூட்டி வைத்தா போதும், நம்ம கணவன் நம்ம மனைவியை காட்டில் இன்னொரு கணவன் இன்னொரு மனைவி அழகாக தெரியறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வருமானத்துக்கு இன்னொருத்தர் வருமானம் பெருசு. நம்ம இருக்கிற வீட்டோட இன்னொரு வீடு கட்டின வீடை பார்த்தா ஆசை வருது. முதலாவது சிந்தனை, இரண்டாவது மூன்றாவது கதவு காது. உள்ளே என்டர் பாருங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பார்ப்போம். என்னது காது? எந்த வீட்டில் குசு குசுன்னு பேசுகிறாங்க, காது அப்படியே இடிப்போம். வீட்டில் நம்ம உங்களுக்கு விரோதமாக யாராவது குடும்பத்தில் சதி செய்கிறாங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து ரெண்டு குசு குசுன்னு பேசுனா போதும், நீ என்ன பேசுனா காது இப்படி தான் போகும். நம்மள தான் பேசுகிறாங்களா, என்னை பற்றி தான் அவன் பேசுகிறா பாஸ்டர், அவங்க ஏதோ ஒன்று பேசினு வந்திருப்பாங்க. நம்மளுக்கு என்ன பண்ண, அந்த காது எங்கே போவோம்? பூட்டி வைக்கிறதுல. எங்கே லோனு கொடுப்பாங்கன்னு காது ஓடுது, எங்கே ஆஃபர் கொடுப்பாங்கன்னு ஓடுது. ஜொமேட்டோவில் கொடுப்பாங்களா, ஸ்விக்கியில் கொடுப்பாங்களா, இல்லை அமேசானில் கொடுப்பாங்களா? மூணாவது கதவு, நான்காவது கதவு சொல்லுங்களேன், இருதயம். இருதயம் என்ற கதவு. நம்ம இருதயத்தில் தேவையில்லாம தேவனுக்கு இடம் கொடுக்காம தேவன் சொல்லுகிறார், அவன் இருதய வாசல் படியில் வந்து நிற்கிறேன், எனக்கு இடம் கொடுங்க, இங்கே கவனிங்க, எனக்கு இடம் கொடுங்கன்னு கத்தர் கேட்குறாரு. ஆனால் நம்ம என்ன கொடுக்குறோம்? பொண்ணுக்கு, பொருளுக்கு, ஆசைக்கு, அழகுக்கு, படிப்புக்கு, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறோம். ஆனால் தேவன் வரும்பொழுது பூட்டி வைத்ததாக இருக்கும். கரங்களை தட்டி கத்திர மாதிரி செலுத்துமா. ஐந்தாவது கதவு இப்போதான் என்னது? வாய். நீ பேசாமல் இருக்கிறவங்க குடும்பத்தில் என்ன இருக்கும்? அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். எப்போ நீங்கள் பேசுகிறீங்களோ அன்றைக்கி டமாலிமல் வராமேன்னு சொல்லுவேன். கத்தராகிய தேவன் உன் வாய் கதவை பூட்டும்படியாக கத்திர எதிர்பார்க்கிறார். ராமன் சொல்லுங்களே, எல்லாம் உம்முனுக்குறீங்க, போர் அடிக்குதா? ஆமே, இந்த மாதிரி நான் டைம் பார்க்காம போயிடுறேன்னா அதுக்கப்புறமேட்டு பாஸ்டர் ரொம்ப நேரம் எடுக்கிறான்றாங்க. அதனால தான் பாஸ்டராக அங்கே போக நிற்க சொல்லிட்டேன். ரொம்ப டைம் ஆகுதுன்னா என்ன பண்ணுங்க, அப்படி சிக்னல் காட்டுங்க. மீன் இங்கே உட்காந்து பே அங்கே உட்காடுறாங்க. இந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்கேஜி படிக்கிற பசங்க, அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது பேச போனால் ரொம்ப வளர்ந்தே இருக்கும், அழகாக இருக்கும். டைம் போக போக கொஞ்சம் ஆரம்பிச்சு அப்படி தரையை கேட்க ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை இப்படி உட்காந்துருக்கு, இப்படி திரும்பிடும், அப்படி ஆப்போசிட்டில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடும். இதில் புரிஞ்சிக்க வேண்டியது சின்ன குழந்தைங்க. இந்த பெரியவங்க ஒரு 55 வயசுக்கு மேலே போயிருந்தால் மெசேஜ் கிட்ட நல்லா கவனிப்பாங்க, ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. எப்போ பேசினாலும் அது சிரிப்பாங்க, தலையாட்டுவாங்க. முடிச்சு வந்தோடனே அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன், பெரியவர் எப்படி இருந்தது, முடிச்சிட்டிங்களா நீங்கள்? ஏன்னா காது கேட்கல அவருக்கு, வராமன்னு சொல்லுவேமே. இப்போ காது கேட்காத உங்களுக்கு சின்ன பசங்களே சொல்லியிருக்கேன், பெரியவங்களுக்கு சொல்லி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அந்த காலேஜிலலாம் இந்த மாதிரி அதிகமாக பேசுனா முடிக்கத்தில் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூலில் போனால் வாதியார் அடிப்பார். காலேஜில் எத்தனை பேருக்கு அனுபவம் உண்டு? ஆனால் எங்கள் நம்ம சர்ச்சில் அது மாதிரி நடக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்கேன், பாஸ்டரவன் அதிகமாக போச்சுன்னு என்ன பண்ணுவோம், இப்படி சாலையை சொறிவாங்க, சும்மா சும்மா இப்படி திரும்பினாங்கன்னா ஓகே முடிஞ்சிச்சு, இந்த இதுக்கு மேலே நான் எடுத்தேன்னா என்ன பண்ண முடியாது. கரங்களை தட்டி கத்திரமாய் செலுத்துவோமா. எடுத்து படிப்போம், நீதிமொழிகள் 40:20. 4:20. முப்பத்தொன்னுக்கு மேல கிடையாது. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. கத்த சொல்லுகிறார். முதலாவது என்ன கதவு? எத்தனை பேர் கவனிச்சீங்க? நான் சொல்லி வாய் முள்ள சேர் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் திரும்பி நிக்குது. இந்த பக்கம் இருக்கிற சேர் இந்த ஆப்போசிட்ல டைரக்ஷன்ல திரும்பி இருக்கு. என்ன அர்த்தம்? போதும் பாஸ்டர், ஒரு ஆமென் சொல்லுவேமே. முதலாவது கதவு என்ன கதவு? இப்ப கத்தர் சிந்தனை கதவை சொல்கிறார், படிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்ங்க. இருங்க போதும், முதலாவது உன் வார்த்தையை கவனி,
கர்த்தர் சொல்லுகிறார், உன் கவனத்தை உலகத்தில் வைப்பதை காட்டிலும் தேவ வார்த்தையில் உன் சிந்தனையும் உன் நினைவுகள் வைப்பது தேவனுக்கு பிரியமா இருக்கு. கரங்களை திரு கர்த்தர் மேல் செலுத்தணும். நம்ம என்னதான் வேலையை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஆலயத்துள்ள உட்கார்ந்துருந்தாலும் போய் என்ன சமைக்கலாம், இல்ல நாளைக்கு கடன் பிரச்சனை என்ன வருமே, இல்ல இவர் எப்பதான் முடிப்பாரு, இல்ல அடுத்தது என்ன பண்ணலாம், ஐயோ அந்த கல்யாணம் முடிஞ்சிடுமே, இந்நேரம் விற்பாடு எடுத்துன்னு இருக்காரு, பிரியாணி போயிடுமே. ராமேன் சொல்லுவேன், கர்த்தர் பெரியவரா இருக்கிறார், கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். நம்ம தேவ சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தவளா இருக்கும். இந்த அடுத்த வாட்டி வரும்போது என்ன பண்ணுங்க, பெண் பிள்ளைங்க கொரிந்தரில் சொன்னது பவுல் சொன்னது போல பெண்கள் முக்காடில் தானே இருக்கணும், முடிஞ்ச துப்பட்டை போட்டுக்குங்க, உங்களுக்கு புடவை இருக்கு போட்டுவாங்க. ஆனால் இதுக்காக சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஸ்காஃப் என்ன பண்ணுங்க, ஒரு 15 ரூபா தான், அதை வாங்கி போட்டுவாங்க. இது வந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியம். ஒராமேன் சொல்லுவோமே, ஒராமேன் சொல்லுவோமே. அதனால் ஆண்கள் சும்மா இருக்கலாமா, அந்த காலத்தில் ஆண்களும் முக்காடு போட்டிருந்தாங்க. படிப்போமா, 4:20 படிங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஆமென். அல்லேலூயா சொல்லுமே. முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உன் சிந்தனைகளை உன் நினைவுகளை கர்த்தருக்காய் ஒப்புக்கொடு. ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே நான் சர்ச்சுக்கு போன முதலிடம் கொடுத்துருக்கோம் நம்போ, முதலாவது சிந்தனையில முடிவு பண்ணீங்களா, நான் இன்னைக்கு 10 மணி சர்வீஸுக்கு நான் 11 மணிக்கு தான் போகிறேன். நீங்கள் கிளம்பும் போதே தெரியும் நீங்கள் கண்டிப்பாக லேட்டாக தான் போவீங்கன்னு. நம்ம சிந்தனையில் ஏதாவது முடிவு பண்ணுமா, உங்கள் சிந்தனையை கத்திருக்காயின் அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவர் வார்த்தை என்ன சொல்லுங்க, ஏன் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்க மாட்டேது, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை கத்திருக்காய் கொடுக்கறது இல்லை. ஒரு பிள்ளை என்ன பண்ணுறேன், அழகாக ரெடி பண்ணி வாடா வாசிக்க வாடா, நீங்கள் அந்த சபையில் போன வாரம் வாய்ப்பு கொடுக்குறேன், சர்ச்சு திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நின்ட்டான் டங்குன்னு. என்னடா எங்கள் இதில் பாஸ்டர் நீங்கள் தான் வாசிக்க வர சொன்னீங்களே, எத்தனை 6:30 to 7 சர்வீஸுக்கு, மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய அவங்க அம்மா இவ்வளோ கொடுமையாக சொல்கிறாங்களே அப்படின்னு, இன்படி வாரம் நீ தான் வாசிக்கணும்னு சொல்லியாச்சு, அங்கே பெருமை ஆயிடுச்சு. இந்த வாரம் போகிறேன், 6:30 ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு, 7 மணிக்கு கால் பண்ணுறேன், ப்ரேயர் ஆரம்பிக்க போகுது, இது வந்துனே இருக்கும் பாஸ்டர். ஒராமேன் சொல்லுமே. நீ கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா ஒராமேன் சொல்லுமே, உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும். யாராக இருக்கலாம், நம்ம உன் சிந்தனைகளை என்ன பண்ணணுமா, முதலாவது உன் நீ வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 to 9 சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10:00 to 12:30 ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 to 1:30 ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7:00 to 8:00 சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.